கொரோனா இரண்டாவது அலை நாடு முழுவதும் பெரும் பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆக்சிஜன் பற்றாக்குறை, படுக்கை பற்றாக்குறை என மருத்துவமனைகள் அனைத்தும் நோயாளிகளால் நிரம்பி வருகின்றன. இதனை கட்டுப்படுத்த டெல்லி அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இதன் ஒரு பகுதியாக MBBS முடித்தவர்களை தற்காலிக மருத்துவர்களாக நியமிக்க டெல்லி மாநில அரசு முடிவு செய்துள்ளது. பணியில் சேர விருப்பம் உள்ளவர்கள் உரிய சான்றிதழ்களுடன் நேர்காணலுக்கு வருமாறு டெல்லி அரசு அறிவித்துள்ளது. அதேபோன்று தற்காலிக செவிலியர்களை பணியமர்த்தவும் அம்மாநில அரசு திட்டமிட்டுள்ளது. தற்காலிக மருத்துவர்களுக்கு 1,00,000 ரூபாயும் செவிலியர்களுக்கு 40,000 ரூபாயும் மாத ஊதியம் வழங்கப்படும் என்றும் டெல்லி அரசு அறிவித்துள்ளது.